மனிதனின் பாவ புண்ணியத்தை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் செஞ்ச பாவம் யார் என்று கூறுகின்றேன். பொருள்பற்று காரணமாக, பொறாமை காரணமாக, பஞ்சைக்கு காரணமாக நான் பாவம் செய்கிறேன். ஆனால் என்னை பார்க்கும்போது உனக்கு அருவறுப்பாக இருக்கும். ஆனாலும் உன்னை கை கூப்பிடுறேன். அரங்குவார் உண்மையில் கொண்டு வரணும். வணங்குகிறேன், வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ளுப்பா. எத்தனையோ பாவிகள் அருள் செய்திருக்கிறேன். நீ நான் உண்டு வேண்டாப்பா. உன்னுடைய ஆசி அருளி நான் கொள்ளடிக்க அருள் செய்யும் தாய். என் ஆசியை பற்றி என்ன பண்ணு. ஆனால் இவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ள மனிதன், ஆற்றல் கொண்ட மகான், முருகா என ஊர் தரமோ தடியார் முடிவேல் இறையாற்றல் உள்ளார். ஒரு முறை முருகான் சொல்கிறதுக்கு வாய்க்கிறது உலகத்தில் யாரும் இல்லை. அவ்வளோ பெரிய வல்லமும் தமிழ்நாடு தான் பிறந்தானதே. இந்த தமிழ்நாட்டு பிறந்திருக்கான். ஆனால் இப்போது கேட்டுக்கொள்ளுங்கள், வருங்காலத்தில் ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ, ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ, ஓம் சரவண ஜோதியே நமோ நமன, அதுதான் நிற்கும் உலகத்தில். இந்த ஒளி, இந்த சத்தம் பல்லாயிரம் கூட அண்டர்கள் கேட்கும். ஆக வருங்காலத்தில் அகத்திய சன்மா சங்கம் தான் உலகத்தை ஆளும். இது அடிக்கடி தான் இந்த சங்கம் உள்ள தொண்டர்கள் பொறாமை இல்லாதவர்கள், இந்த சங்க தொண்டர்கள் பேராசி இல்லாதவர்கள், இந்த சங்க தொண்டர்கள் பொறுப்பட்டு இல்லாதவர்கள், இந்த சங்க தொண்டர்கள் ஜாதி தீவிரம் இல்லாத மக்கள், இந்த சங்க தொண்டர்கள் தாய்மை உள்ளவர். ஆகவே இந்த சங்கம் வந்தால், இந்த சங்கம் ஆட்சிக்கு வரும். எப்போ வரும்னா, அட இந்த வருஷம்லாம் 6 மாதம் ஒரு வருஷம் ஆகலாம், அது பத்தில வரும். அகத்திய சர்மா சங்கம் தான் உழைத்தாலும், அகத்திய சர்மா சங்கம் தான் உழைத்தாலும், பாருங்கள் பாருங்கள், உலக மக்களை காப்பாற்ற வருகிறோம். உலக மக்களை காப்பாற்ற வல்லமைகளுக்கு உண்டு. யார் என்ன? எனது ஆசான் முருகப்பெருமான் ஆசியால், எனது ஆசான் அகத்தியசன் ஆசியால், எனது ஆசான் மகான் மாணிக்க வாசன் ஆசியால், எனது ஆசான் ராமலிங்க சண்முக ஆசியால், எனது ஆசான் நக்கீரி பெருமான் ஆசியால், எனது ஆசான் முருகனின் ஆசியால், வருவோம் வருவோம். இந்த சங்கம் உலகத்தை ஆட்சி செய்யும். பண்புள்ள மக்கள் இங்கே ஆட்சி, புல மக்கள் ஆட்சி அவரும் தெரிஞ்சது. ஆனால் ஒரு மனிதர்கள், அவர்கள் மனித இப்போ ஆளுகின்ற மக்கள் மனிதர்கள் வருகிறான். நம்ம சங்கம் அன்பர்கள் தேவர்கள் ஞானிகள். இப்போ புரிந்து கொள்ளுங்கள், அகத்திய சர்மாவுக்கு தொண்டர்கள் ஞானிகள், அவருக்கு மரணம் இல்லை. என்னடா அது, இவ்வளோ பெரிய வாய்ப்பு பெற்று. ஆமாம், எல்லா ஒவ்வொரு தொண்டர்களும் பல தொன்மத்தை தொண்டு செஞ்ச மக்கள். அவரெல்லாம் முருகன் போய் முருகனுடைய ஆசி பெற்றவர் ஒன்றும் இல்லையா, சாதாரண கை நாட்டாக தான் சரி. முருகா நான் பாவிதாப்பா, அது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும். இந்த பாவி ஏற்றவர் செய்யணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.